இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் திரட்டி பால் ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஸ்வீட் ஸ்வீட் நல்லா இருக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஹாப்பி ஆயிடுவேன். ஓகே, அது தேங்காயை வச்சு. ஆமா, தேங்காயை வச்சு தேங்காயை கிரைண்ட் பண்ணி அதுல பண்ற ஒரு ஸ்வீட். ஓகே, நம்ம ஊர்ல அதிகமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இதப்ப நிறைய ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வந்தவொடனே இதை விட்டுட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல அதிகமா வந்து கிராமத்து சைட்ல எல்லாம் செய்யற அதிகமான ஸ்வீட்டே இதுதான். ஓகே, பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டை மறுபடியும் இப்ப நம்ம வந்துட்டு நம்ம சமையல்ல செய்ய போறோம். ஓகே, சோ தேங்காய் திரட்டி பால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறோம். தேங்காய், சிறுபருப்பு, நாட்டு சக்கரை, பால், ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, தாளிப்புக்கு நெய்யும், கொஞ்சம் சின்ன சின்ன பல்லல தேங்காவும் அரைச்சு வச்சிருக்கோம். ஓகே, சோ தேங்காய் திரட்டி பால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா இருக்குது. ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இருக்கு. ரொம்ப கம்மி, அதான் அதான் சொன்னேன். அந்த காலத்துல எதுவுமே வீட்ல இல்லாத சமயத்துல சின்னதா ஒரு தேங்காய் வச்சு கூட ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்பாங்க. இப்பதான் நிறைய எசன்ஸ் அது இதுன்னு போட்டு அதிகமா கிராண்டா செய்யறாங்க. இப்ப வந்து ஸ்வீட் சாப்பிடணும், அவ்வளவுதான். சிம்பிளா வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செய்யறது. அதுல தேங்காய் வச்சு செய்யற அந்த திரட்டிப்பால்ல செய்யறது வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்பெல்லாம் ஊர்ல இப்ப ரொம்ப நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நம்ம கிச்சன் மூலமா கண்டிப்பா செய்வாங்க. பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடி கனமா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி கொஞ்சம் நல்லா வெயிட்டான சட்டி தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கீ போட்டுக்கலாம். ஓகே, சோ நெய் விட்டு ஸ்வீட்னால நெய் முந்திரி அப்புறம் பால் இருக்கும். அண்ட் அதுக்கேத்த மாதிரி இதுல எக்ஸ்ட்ராவா தேங்காய் அண்ட் சிறுபருப்பு. ஆமா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எடுத்து வச்சிருக்க சிறுபருப்பை கொஞ்சமா கீழே வந்து கொஞ்சமா ரோஸ்ட் பண்ண போறோம். ஒரு 2-3 ஸ்பூன் வரளவுக்கு எடுத்துக்கலாம், நிறைய வேண்டாம். இது எதுக்காகனா, தேங்காய் போட்டு பண்ணும்பொழுது கொஞ்சம் லைட்டா ஒரு திக்னஸ்க்காகவும் ஒரு டைட்டிங் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். நிறைய பேர் இந்த பருப்பு இல்லாமலே வெறும் தேங்காய் மட்டும் செய்வாங்க. நமக்கு வந்து சிறுபருப்பு போடும்போது ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், கூடவே வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஏஜென்ட் மாதிரி. ஓகே, ஸோ சிறுபருப்பை வந்து ஃபர்ஸ்ட் நெய் விட்டு அதை வறுத்து கொஞ்சம் நல்லா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அதையும் நம்ம வந்து அரைப்போமா? ஆமாம், அரைக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் ஒரு 4 பல் முந்திரி இதுவும் அரைப்போமா? ஆமாம், இது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ முந்திரி, சிறுபருப்பை நெய்யில் விட்டு நெய்யில் நல்லா வந்து நெய்யில் நல்லா கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோம். ஸோ இது நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ இது நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காயையும் இந்த நெய்யில் வறுத்த இந்த பொருளையும் வந்து மூணையும் போட்டு மைய விழுது அரைச்சிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய தேங்காய்க்கு தேவையான பொருட்கள் வந்து ரெடி. இதை வந்து நம்ம மைய விழுத அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்மளோட டிஷ்ஷை செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கப்புறமா வேற என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை மைய விழுத அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் நெய் போட்டு முந்திரி திராட்சை முந்திரி தேங்காய்க்கெல்லாம் போட்டு வறுத்துட்டு இந்த மைய விழுத அரைச்சிருக்கோம்ல, அந்த விழுத வச்சு தான் நம்ம வந்து நம்ம திரட்டிப்பாலை செய்ய போகிறோம். ஓகே, இப்போ அது வேணா முந்திரியோ இதுவா? ஆமாம், அதை இப்போ வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம் நெய்யில். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து அரைக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் சூடாக இருக்குது. அதனால இப்போ மறுபடியும் சட்டியில் வந்து சட்டி காய்ஞ்சதும் மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம். நெய்யில் வந்து மீதி இருக்க கேஷ்யூஸை நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி அது சூடாக தான், சட்டி வந்து ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இதுவாகிடும். ஸோ இதில் நம்மளுக்கு வேணும்னா ஆடடா
நட்ஸ் ஏதாவது வச்சு போட்டுக்கலாம், பிஸ்தா, பாதாம், முந்திரி, ஏலக்காய், திராட்சைகள், அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ முந்திரி எடுக்கிற குவான்டிட்டியில பாதி வந்து காய்ச்சாத பால் வச்சிருக்கேன். தேங்காய் வந்து நம்ம மைய விழுத அரைக்கும் பொழுது பால் ஆட் பண்ணி தான் அரைக்க போறேன். இல்ல நான் பால் வச்சு இல்ல என்கிட்ட பால் இல்லைன்னும் பொழுது தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். இல்லன்னா தேங்காயோட தண்ணி வருதுல அந்த ஸ்டாக் போட்டு கூட நம்ம தேங்காவை மைய விழுத அரைச்சிக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் கொடுக்கிறது தான். இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னாலே அந்த இதுவே அந்த ஹீட்டுக்கே வந்து இது கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலர் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். ஆமாம். அண்ட் இதுவும் சூடு நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மைய விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். பால் விட்டோ இல்லை தண்ணி விட்டோ நல்ல மையா கொஞ்சம் கூட இது இல்லாத அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். வந்து நெய் விட்டு சிறுபருப்பு, மதுரை பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு அதோட சேர்த்து தேங்காயையும் அரைச்சி பால் விட்டு அரைச்சி எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பால் விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை வச்சு தான் டிஷ் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வந்து முந்திரியும் தேங்காயும் தேங்காயும் நல்லா வறுத்து வச்சு அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை ஊற்றிட்டோம். இல்லை இந்த நெய்யில் அதை போட்டு. ஓகேவா? தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாமா? லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம்ல. நம்ம கிட்ட பால் இருக்கு, ஸோ நம்ம பாலே போட்டுக்கலாம். பால் போட்டதும் ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், நம்ம கொஞ்சமாக பால் போட்டுக்கலாம். அப்பவும் தண்ணி தேவைப்படும் நினைக்கிறேன். இல்லை இல்லை வேண்டாம், தேவைப்படாது. வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இந்த தேங்காய் திரட்டி பால் வச்சு நம்ம வந்து அல்வா கிண்ட போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக அந்த கீல கொஞ்சம் லைட்டாக டோஸ் ஆனணும். ஆனதும் நம்ம நாட்டு சக்கரை போட்டு நெய் விட்டு நெய் விட்டு கிண்ட வேண்டியது தான். அப்படியே வந்து கிண்ட 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 அதை அப்படியே திரட்டி வரணும். என்ன திரட்டி பாகுமா? ஓகே, ஸோ வந்து இது சட்டின்றதுனால நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்ன்றதுனால கொஞ்சம் நம்ம கைவிட்டா விடாம கிண்டிக்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்க நான் சில்வர் பாத்திரம் பேன்ல எல்லாம் சேர்ந்திருந்தா கொஞ்சம் யூஸ்வலா இருக்க மாதிரி வெயிட் பண்ணலாம். இது சட்டி டக்குன்னு போய் உட்காந்துரும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலன்னா கூட. ஸோ லைட்டா அந்த கீல வந்து அது லைட்டா நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இந்த ஹீட்லயே வந்து இந்த நாட்டு சர்க்கரையும் இது கூடவே கரைய ஆரம்பிச்சு. மொத்தமா போடணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம்? இல்ல இல்ல மொத்தமாவே போட்டுறோம். நான் மொத்தமாவே போட்டு மிக்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த சூட்லயே வந்து அது மொத்தமும் வந்து அது கூடவே கரைய ஆரம்பிச்சோம். இதுல வந்து நாட்டு சக்கரை இல்லாம வெல்லம் கூட போடுறதா இருந்தா வெல்லம் போடலாம். வெல்லம் வந்து ஃபர்ஸ்டே கரைச்சிட்டு லைட்டா தண்ணி போட்டு ஹீட் பண்ணிட்டு அதுல தூசி ஏதாச்சும் இருந்தா வடிகட்டிட்டு இதோட நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலுமே சேம் குவாண்டிட்டி தான். ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் எடுக்கறோம்னா அதே ஒரு ஒரு பவுல் தேங்காய்னா 1:2 ஒரு பவுல் தேங்காய்னா அதை விட டபுள் மடங்கு வந்து நீங்கள் அதுக்கான ஸ்வீட்னஸ் சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எதுவாக இருந்தாலுமே சர்க்கரையில் கூட பண்ணலாம். ஆனால் சர்க்கரையில் பண்ணும் போது ரொம்ப நேரம் நம்ம கிண்டும் பொழுது அல்வா வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்னஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெல்லம் வந்து பெஸ்ட். ஸோ பார்த்தீங்களா இப்படி திக்கானது மறுபடியும் அப்படியே லைட் தண்ணி ஆயிடுச்சு. அது சர்க்கரை அது கரைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக நெய் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நெய் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்ற ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பட் ஒன்றும் திக்காக ஆகலையே, இப்போவே ஆனால் தண்ணியாக இருக்கும்போதே போட்டுருணுமா? ஆமாம், கொஞ்சம் மெல்ட் பண்ணும்பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் காசி வச்சுக்கலாம். சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ அடிக்கடிக்கு போட்டுக்கலாம். ஏன்னா திக்காக இருக்கும்போது நம்ம போடுறது எவ்வளோ அளவுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ இதுல வந்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய். ஆமாம், ஏலக்காய், நெய், அப்புறம் இந்த முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டாலே டிஷ் வந்து அதுக்கு ஒரு ராஜகலை வந்துடும். ஆமாம், இன்னும் இதுல வந்து முந்திரி மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா நட்ஸையும் எடுத்து போட்டோன்னா இன்னும் அப்படியே பயங்கரமா ஒரு லைட்டான ஒரு டெலிஷியஸ் டிஷ். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் பார்த்தீங்கன்னா அடி உட்காரும். ஸோ நம்ம அந்த நெய் என்ன நெய் போடுறதுனால என்ன ஆகணும் அது உட்காராம கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம்.
ஃபஸ்ட்டு இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கை வலிக்குங்க. ஸ்வீட்ஸ்னாலே மோஸ்ட்லி நிறைய வேலை இருக்கிறது தான் ஸ்வீட்ஸ். சிம்பிளாக பண்ணுவோம், ஏதாவது கிரேவி அந்த மாதிரிலாம் செய்யலாம் கூட வெங்காயம் தக்காளி போட்டு அப்படி வதக்கிட்டு அப்படி போட்டு எடுத்துற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு ஸ்வீட்டுமே அதுக்கான பதம், அதுக்கான டேஸ்ட் கரெக்டாக கொடுக்கும். ஸ்வீட் அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அதான் ஸ்வீட். இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக தெரியும், ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கான குக்கிங் டைமாக இருக்கட்டும், அதை நம்மளுக்காக அது பண்ணக்கூடிய நம்ம உடல் உழைப்பு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளேம் ஃபுல்லாகவே நான் லோவில் வச்சுட்டேன், நல்லாவே இது அந்த ஹீட்லேயும் நல்லா வந்து இதுவாக ஆரம்பிக்கிறது, நம்ம பபிள்ஸ் விட ஆரம்பிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக இது ஒரு லைட் போட்டு கொஞ்சம் மூட போகிறேன், அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கட்டும். அடிப்பிடிக்காது, நம்ம ஃப்ளேம் ஃபுல்லாகவே குறைச்சிட்டோம். ஸோ அந்த ஃப்ளேம் வந்து குறைச்சதுக்கப்புறம் லைட்டாக நம்ம அந்த பபிள்ஸ் விடுறது ஸ்டாப் பண்ணாதான் நம்மளால கிண்ட முடியும். ஸோ அதனால லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த பபிள்ஸ்லாம் விடுறது வந்து அந்த பாயில் கன்சிஸ்டன்சி அது கண்ட்ரோல் ஆனால் தான் நம்ம அடுத்து கிண்ட முடியும். ஸோ அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். அந்த பபிள்ஸ்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. மாசத்தும் ஒன்றுமே இப்போ வந்து அந்த பேலன்ஸ் இருக்க கீயை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டுடலாம். ஆ, போட்டுக்கலாம். முடிஞ்சிருச்சா? ஓ, நம்ம ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், அது டைட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. இப்போ நம்ம வந்து கார்னிஷ்க்காக தேங்காவும் முந்திரியெல்லாம் வறுத்து வச்சிருக்கோம். ஓ, சட்டின்றதுனால வேற இப்போ நம்ம ரொம்ப டைட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப டைட் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாமே வறுத்து வச்சது எல்லாமே லாக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆன்லேயே இருக்கட்டும். லைட்டாக இது பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இது திரண்டு தான் வருது, ஒட்டாமல் தான் வருது. இவ்வளோ நேரம் ஒட்டி ஒட்டி இருந்தது, இப்போ பாருங்க ஒட்டாமல் வருது எல்லாத்துலேயும். தேங்காய் திரட்டிப்பால எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமா சொல்லிடுங்க. பார்த்துடலாம். ஒரு சட்டி வச்சுக்க போறோம், அந்த சட்டியில வந்து தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டு அதுல வந்து கொஞ்சமா வந்து சிறுபருப்பு போட்டுக்கிறோம். சிறுபருப்பு நல்லா வதங்கினதும் அதில் வந்து ஒரு நாலு பல் முந்திரி போட்டுக்கிறோம். முந்திரி நல்லா வறுப்பட்டதும் தேங்காய் வச்சுருக்கோம். இந்த தேங்காயும் இந்த வறுத்த சிறுபருப்பு முந்திரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சாத பால் போட்டு நல்லா மைய விழுத அரைச்சிக்கிறோம். மறுபடியும் அதே சட்டி வச்சுக்கிறோம். அதில் வந்து கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அந்த மைய விழுத அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அது கொஞ்சம் லைட்டாக அந்த கீல மிக்ஸ் ஆனதுமே அதில் வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட போகிறோம். நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்க போகிறோம். ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க அந்த நெய் வந்து பிரிஞ்சு அல்வாலேருந்து நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கார்னிஷிங் பொருளை போட்டு நம்ம டிஷ்ஷை சர்வ் பண்ணுறோம்.